ஹே படிஸ் வெல்கம் டு மிஸ்டர் பயோகெமிஸ்ட்ரி சேனல். எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி, நம்ம அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன ப்ளஸ் அந்த டாபிக் என்னென்ன டாப்பிக்கில் கேட்க சான்சஸ் இருக்குது, இதை மட்டும் நம்ம படித்தோம்னா போதும், 50% ஆஃப் ஒர்க் ஓவர். ரிமைனிங் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, படிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th and 12th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2023க்கான கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பரில் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, என்னென்ன டாப்பிக்லேருந்து மேஜராக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம ஓவராலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டாப்பிக்கில் நீங்கள் படித்தா பாஸ் ஆகலாம், அப்புறம் எந்தெந்த டாப்பிக்கில் நீங்கள் கண்டிப்பாக படித்தா மார்க் ஃபுல்லாக எடுக்கலாம், ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கா, இப்போ 21 மார்க்ஸ் இருக்குது. அந்த 21 மார்க்ஸ் எப்படி எப்படிலாம் கேட்குறாங்க, அதை தான் சொன்னல, டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலபிஃபிகேஷன், அப்ரிவியேஷன், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். நீங்கள் கைடு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இங்கிலீஷ் கைடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கைட்லேயே வந்து 1 மார்க் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 இயராக நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே ஓவராலாக நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னாவே போதுமானது இந்த எக்ஸாமுக்கு. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது நம்மளது, அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சிலபிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, இது சிலபிஃபிகேஷன், அந்த மாதிரி கேஷன். இது பார்த்திங்கன்னா அப்ரிவியேஷன், இது காம்பவுண்ட் வேர்டு, இது பார்த்திங்கன்னா வந்து பிளெண்டிங் வேர்டு, கிளிப்டு வேர்டு, அப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, சிங்குலர் ப்ளூரல். ஸோ இந்த மாதிரி 20 கொஸ்டின்ஸுமே வந்து நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 செக்ஷன் ஏ, செக்ஷன் பி ரெண்டு இருக்குது. செக்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து கேட்பாங்க, அது வந்து 2 மார்க்ஸ், 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மொத்தம் 6 கொடுத்து 4 எழுதணும் நீங்கள், சரியா? 6 யூனிட்டு 6 போயம் இருக்குது. இதில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போயம்ஸ்லேயும் வந்து ஆர்த்த பேர் என்ன, அப்புறம் போயம் பேர் என்ன, அந்த போயமில் ஒரு மெயினானது லைனு, அந்த லைனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம் எந்த போயம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் நீங்கள் சின்ன சின்ன ஹிண்ட் எடுத்து வச்சுங்க, நோட்ஸ் மாதிரி, ரைட்டா? இப்போ வந்து செக்ஷன் பி, செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இதுவும் 2 மார்க் தான், 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதணும். கிராமர் பார்ட்டு 4 கொடுத்து 3 எழுதணும் நீங்கள். இதில் டைரக்ட் இன்டைரக்ட் இருக்குது, ஆக்டிவ் பேசிவ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், இஃப் கிளாஸு, சென்டென்ஸ் பேட்டர்ன், இதெல்லாம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், அதாவது பயோடெக் லைன்ஸ் கொடுத்து கேட்குறது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், 3 கொஸ்டின் நீங்கள் எழுதணும்ல, கிராமர் பார்ட்டு. கிராமர் பார்ட் பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் கேட்டிருக்காங்க, ஹேடு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, ஆக்டிவ் பேசிவ் கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் 2-3 கிராமர் பார்ட் இருக்குது, அதெல்லாம் கேட்பாங்க, அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக எழுதிங்க. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இது படிச்சிங்க அப்படின்னா ஓகே, இல்லை படிக்கலனாலும் நம்மளுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதுமானது. அது என்னென்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு நல்லா படிக்கிறவங்க இதையும் தரவா பண்ணிக்கோங்க, ரைட்டா? பார்ட் பி ஓவர். பார்ட் த்ரீல 3 செக்ஷன் இருக்கு. செக்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ், 2 நீங்க எழுதணும். ரெஃபரன்ஸ் டு த கண்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்களே அது, இதுவும் பொயட்டிக் லைன்ஸு. ஸோ போயமில் நீங்கள் ஒரு 4-5 போயம் ஃபுல்லாக அதை என்னென்ன லைன்ஸு, என்னென்ன ஆர்த்தர் பேர், அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா வந்து இந்த ரெஃபரன்ஸ் டு த கண்டெக்ஸும் எழுதலாம், அந்த பொயட்டிக் லைன்ஸும் எழுதலாம். டோட்டலாக வந்து 14 மார்க் இதிலேயே வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக வந்து போயம் ஒரு 5 போயம் மட்டும் படித்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக நீங்கள் படிக்க தேவையில்லை, சும்மா ஆர்த்தர் பேர், என்னென்ன லைன்ஸு, இதெல்லாம் மட்டும் நீங்கள் கவர் பண்ணாவே போதும், இதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம், என்னென்ன லைன்ஸு, என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுங்க. ஸோ இதில் நம்மளுக்கு 14 மார்க் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக் இதெல்லாம். கிராமர் படிக்கலனாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ப்ரோஸ் கொஸ்டின்ஸ், இது வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அப்படின்லாம் தேவை கிடையாது, யார் வேணால் படிக்கலாம், படிச்சிருப்பீங்க ஏற்கனவே, சிம்பிளாக தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் இதையும் கவர் பண்ணிக்கோங்க. செக்ஷன் சியில் ஜென்ரல் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். இதை இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டேபிள் போட்டு தருவாங்க, இது இல்லைன்னா ஒரு வாட்டி வந்து பைச்சா எடுத்துருவாங்க, இந்த மாதிரி தருவாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து 2% அந்த மாதிரிலாம் தருவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸு.
அதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்புறம் வந்து ப்ராவெர்ப்ஸ் இருக்குது, ரீஅரேஞ்ச் த ஷஃபிள்டு வேர்டு, ஷஃபிள்டு வேர்டை ரீஅரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஒரு ஒரு திங்ஸை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதாவது டீ போடுறது, காஃபி போடுறது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜென்ரல் கொஷின்ஸு. இது மொத்தம் எத்தனை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் கேட்குறேன். 3 வந்து நீங்கள் எழுதணும், 4 கொடுத்து 3 எழுதணும் நீங்கள். ஓகே, 4 கொடுத்து 3 எழுதணும் நீங்கள். உங்கள் கைட்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, இது எல்லாத்துக்குமே அதை நீங்கள் பார்த்துக்குங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க அதை. ரைட், பார்ட் 4க்கு வந்துட்டோம். இது கடைசி பார்ட். இதில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் தான் ஃபுல்லாக, அதாவது ப்ரோஸில் ஒன்று, போயமில் ஒன்று, சப்ளிமெண்ட்ரியில் ஒன்று. இது 3லேயே இருக்க பேராகிராஃபும் நீங்கள் படிக்கணும். 6 போயம், 6 ப்ரோஸ், 6 சப்ளிமெண்ட்ரி இருக்குது. இதில் 5 நீங்கள் படிக்கணும், ஒன்று 5 படிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களேன், இப்போ 8th ஆர் சாய்ஸில் தான் கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிறது பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸு, இது ரெண்டும். அப்போ 2 8th ஆர் சாய்ஸில் கேட்குறாங்க, மொத்தம் நம்மளுக்கு 6 இருக்குது, 6ல 2 கேட்குறாங்க. நீங்கள் 4 தான் படிப்பேன் நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, மீதி இருக்க 2லேருந்து 2 கொஷின் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 5 மார்க் மிஸ் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், 5 படிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. 5 ப்ரோஸ், 5 போயம், 5 சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் நீங்கள் படித்தே ஆகணும். சம்மரி ரைட்டிங் அண்ட் நோட் மேக்கிங். ஸோ இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து டைலாக் ரைட்டிங், அது இல்லைன்னா அதுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங், அதுக்கான ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுவும் லெட்டர் ரைட்டிங் தான். ஸோ லெட்டர் ரைட்டிங் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஸ்பாட் தி எரர் அதுக்கான ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் ஃபீல்டு கிவன் பிலோ. ஸோ இது கொடுத்துருப்பாங்க, இது என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நீங்கள் 5 மார்க் ஃபுல்லாக வாங்கலாம். அடுத்து காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் வந்து எழுதணும். அது இல்லைனா அதுக்கான ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு பேராகிராஃப் எழுதணும் அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கில். ஸோ அந்த பேராகிராஃப் வரைக்கும் தான் உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும், மீதி எல்லாம் வந்து நீங்கள் ஓனாக எழுதுறது தான். உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இருந்துச்சு, ஓனாக எழுதுகிற ரைட்டிங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதிலெல்லாம் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதில் ஃபுல் மார்க் வாங்கலாம். ப்ரிப்பேர் டூ லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இதில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது நீங்கள் இங்கிலீஷில் படிக்க வேண்டியது. உங்களுக்கு லீவ் ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஆஃப் டேவாக இருந்தாலும் சரி, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே எழுதி வச்சுங்க. ஒரு பேப்பர் எடுத்து ஆர்டராக நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுங்க. அதில் படித்து முடித்ததுக்கப்புறம் அதை டிக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஸோ அப்போ தான் எது எது முடிச்சிங்க, எது இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு கணக்கில் இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரிப்பேர் டூ லிஸ்ட். இப்போ பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அதான் முதல்ல சொன்ன மாதிரி சினானிம்ஸ் அனானிம்ஸ், இந்த 1 மார்க்கில் எது இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே படிச்சிடணும். அடுத்தது இந்த பொயட்டிக் லைன்ஸ், 5 போயம் நீங்கள் படிக்கணும். 5 போயமில் ஆர்த்தர் பேர், போயம் பேர், அப்புறம் அதில் இருக்க முக்கியமான லைன்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா வச்சிங்களேன், இந்த பார்ட் 2லேயும் வந்து பொயட்டிக் லைன்ஸ் அப்ரிசியேஷன் கொஸ்டின் இது இருக்குது, இதுலேயும் வந்து ஒரு 8 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மு. அதே மாதிரி பார்ட் 3ல பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் டு த கண்டெக்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் கன்ஃபார்ம். டோட்டலாக 14 மார்க் இதுலேயும் வந்துருச்சு. 1 மார்க்கில் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 10 மார்க் வந்தாலும் 24 மார்க் ஆயிடுச்சு, சரியா? அடுத்தது இந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸு. ஜென்ரல் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க. அதை ஆல்ரெடி பார்த்தோம், அந்த பைச்சாட்டு, ப்ராவர்பு, இதெல்லாம் தான் ஜென்ரல் கொஸ்டின்ஸு. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்க் ஃபுல்லாக எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இது. ஸோ இதில் போட்டிங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ஒரு அரவுண்டு 30 மார்க்ஸ் பக்கம் வந்துடும். அடுத்தது பார்ட் ஃபோரில் 5 மார்க். 5 மார்க் கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் வரும். அப்படியே நீங்கள் வந்து 4 போயம், 4 ப்ரோஸ், 4 சப்ளிமெண்ட்ரி தான் படிச்சிருங்க அப்படின்னாலும் அதிலேருந்து எப்படினாலும் கொஸ்டின்ஸ் வரும்ல, அதை எழுதிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து மார்க் வந்துடும். ஸோ ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரியாக இதை வச்சு பாஸ் ஆகலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததை வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னாவே போதும், பாஸ் ஆகிடலாம். ஸோ சிம்பிள், இவ்வளோதான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2023. நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள் 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.